ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன் மூன். நம்ம சேனலில் இன்றைக்கி முட்டை பொரியல். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இன்னும் மீன் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஒரு கடாயில் ஒரே ஸ்பூன் மீடியம் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்குன்னா மட்டும் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வதக்கிக்கிறேன். முட்டையோட வாசத்தை போக்கிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். மஞ்சத்தூள் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் அளவுக்கு ரெண்டு முட்டை போதுமானது. முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு பீட் பண்ணியிருக்கேன். பீட்டர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் வதங்கிட்டுருக்குல்லங்க, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு. முட்டையை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வரும். கொஞ்சம் வெந்ததும் கலக்குங்க, முன்னாடியே கலக்கிடாதீங்க. கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம கலக்கணும். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இந்த ஸ்டேஜில் கரம் மசாலாத்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணலாம். ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பொரியல் ரெடி. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்ததும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி வரையும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.